இங்க வெற்றிய போய் சேரதுக்கு குறிப்பிட்ட பாதைன்னு எதுவுமே கிடையாது. உன்னை சுத்தி இருக்கிறதெல்லாம் கரட முரடான தரிசான ஒரு பூமி. இதுல உனக்கான பாதையை நீ தான் உருவாக்கிக்கணும். ஏன்னா வெற்றிங்கிறது நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி நம்ம போய் சேரக்கூடிய இடம் இல்லை. நம்ம உருவாக்குற அந்த ஒரு பாதை தான் நம்மளோட உண்மையான வெற்றி. ஸோ ஸ்டார்ட் மேக்கிங் யுவர் ஓன் பாத். உன்னோட சொந்த பாதையை நீயே உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணு. அப்படி உன்னோட சொந்த பாதையை நீ உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு உனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கமிட்மெண்ட் வேணும். நம்ம எதை பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோங்கிற கமிட்மெண்ட் உன்னோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கணும். ஸோ நீ ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு அவர் பேப்பர் எடுத்து எழுதி ஐம டாக்டர் அப்படின்னு நீ எழுதி வச்ச பேப்பர் உன்னோட ரூமில் ஒட்டி வை. நீ எப்பெல்லாம் டிமோட்டிவேட்டடாக ஃபீல் ஆகுதோ அப்போ அந்த கோட்டை பாரு. அந்த ஒரு கோட்டை ஒன்று மோட்டிவேட் பண்ணும் சரியா. ரெண்டாவது விஷயம் டிசிப்ளின். நம்ம எதை எப்போ பண்ணணும், நம்ம எதை எப்போ பண்ணக்கூடாதுங்கிற டிசிப்ளின் உன்னோட வாழ்க்கையில் வேணும். படிக்கக்கூடிய நேரத்தில் படிக்கணும், தூங்கக்கூடிய நேரத்தில் தூங்கணும், ரெஸ்ட் எடுக்க வேண்டிய இடத்துல ரெஸ்ட் எடுக்கணும். இப்படி நீ டிசிப்ளினாக இருந்தால் அப்படின்னா உனக்கான கேரக்டர் அது உருவாக்கும். அந்த ஒரு கேரக்டர் தான் நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு மத்தியில் ப்ரூவ் பண்ணும் சரியா. மூணாவதாக ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், டிசிஷன் எடுக்கிறதுக்கு துணிச்சல் இருக்கணும். நம்மளால் எல்லா நேரத்திலும் எல்லா விஷயத்துக்கும் எஸ் சொல்லிட்டு மட்டும் இருக்க முடியாது. சில விஷயங்கள்லாம் நம்ம நோ சொல்லி தான் ஆகணும். அந்த நோ சொல்லக்கூடிய இடத்துல நம்ம துணிச்சலாக தைரியமாக நோ சொல்கிறதுக்கு தைரியம் வேணும். அந்த தைரியம் இருந்தால் மட்டும் தான் உன் வாழ்க்கையில் நீ டிசிப்ளினாக இருக்க முடியும். ஸோ நாளைக்கு உன்னோட ஃப்ரெண்டு கால் பண்ணி கூப்பிடாம மச்சான் நான் கேம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கேம் விளையாடலாம் வாடா அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல நீ துணிச்சலோட இல்லை நான் வரமாட்டேன் எனக்கு இருந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷனை நீ எடுக்க தெரிஞ்சிருக்கணும். அப்படி உனக்கு ஒரு பிரேவான டிசிஷன் எடுக்க தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நீ டிசிப்ளினாக இருக்க முடியும். ஸோ உன்னோட பாதையை நீ உருவாக்குறதுக்கு ஸ்ட்ராங்கான கமிட்மெண்ட் வேணும், டிசிப்ளின் வேணும், டிசிஷன் வேணும். நீ இந்த பூமியில் பிறக்கும் போது உன்னோட கல்லறைக்கு இடது பக்கம் போடுறதுக்கான டேட் உனக்கு கிடைக்கும். நீ இந்த பூமியில் இறக்கும் போது உன்னோட கல்லறைக்கான வலது பக்கம் டேட் உனக்கு கிடைக்கும். ஸோ இந்த பூமியில் நீ பிறந்ததுலேருந்து இறக்குறது வர கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு தான் இருக்க. தினம் தினம் உனக்கு வயசாகிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த ரெண்டு டேட்டுக்கு நடுவில் இருக்க பாரு கோடு, அந்த ஒரு கோடு தான் உன்னோட வாழ்க்கை. அந்த ஒரு கோடு தான் நீ யாருங்கிறத ப்ரூவ் பண்ணும். அந்த ஒரு கோடு தான் நீ வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தம் உள்ளதா இல்லையாங்கிறத நிரூபிக்கும். ஸோ அந்த ஒரு கோடை நீ நினச்ச மாதிரி வாழணும் அப்படின்னா உனக்கான பாதையை நீ உருவாக்கணும். உனக்கான பாதையில் நீ கன்சிஸ்டண்ட்டாக இருந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அந்த பாதையை நீ அனுபவம் செதுக்கணும். நீ தினம் தினம் கஷ்டப்பட்டு டிசிப்ளினோட நீ அந்த ஒரு பாதையை செதுக்கினா மட்டும்தான் நீ வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமானதாக மாறும். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ எடுக்கிற முடிவுகள் சிறுசாக இருக்கலாம் இல்லை பெருசாக இருக்கலாம், ஆனால் நீ அப்படி எடுத்த முடிவுகளோட தாக்கம் கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கையில் இருக்க தான் போகுது. அதாவது இந்த செகண்டில் நீ ஒரு முடிவு எடுக்கிற அப்படின்னா அதுக்கான தாக்கம் அடுத்த நிமிஷமே உன்னோட வாழ்க்கையில் இருக்கலாம், இல்லை அடுத்த மாதம் நடக்கலாம், அடுத்த அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷத்தில் நடக்கலாம், ஆனால் கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கையில் நடந்து தான் ஆகும். ஸோ இங்கே எல்லாரும் பண்ணுற தப்பை நீயும் பண்ணாத. இங்கே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, எல்லாரும் அவங்களோட ஆட்டோ பைலட் மோடில் இருக்கிறாங்க. அவங்க எடுக்கிற டிசிஷனில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறதே இல்லை, அவங்களோட டிசிஷனில் அவங்க அவேர்னஸோட இருக்கிறதே இல்லை. இதனால் என்ன ஆகுது, அவங்க அவங்களோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் தான் பெருசு நினச்சிட்டு அவங்களோட லாங் டேர்ம் கோல்ஸை இழந்துட்டு இருக்காங்க. அவங்களோட பெரிய பெரிய சந்தோஷங்களை இழந்துட்டு சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் பெருசு நினைக்கிறாங்க. ஆனால் நீ அப்படி இருக்காது. நீ உன்னோட ஆட்டோ பைலட் மோடில் உன்னோட பிரெயினை போகிறதுக்கு சம்மதிக்காத. நீ எடுக்கிற டிசிஷன் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணு, அதில் அவேர்னஸோட இரு. கொஞ்சம் யோசிச்சு பாரு, நம்ம இந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறது மூலமாக நம்ம நம்மளோட கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியுமா, இல்லை நம்மளோட கோல்ஸ் நம்ம கையை விட்டு போயிருமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்படி நீ எடுக்கிற டிசிஷன் ஒவ்வொன்றிலையும் நீ கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்த அப்படின்னா கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கையில் மட்டும் இல்லை உன்னோட கிரேட்ஸில் உன்னோட லைஃப்பில் எல்லாத்துலேயும் நீ சேஞ்ச் காமிக்கலாம். இங்கே நீ எடுக்கிற டிசிஷனில் சேஞ்ச் இருந்து அப்படின்னா நீ மற்றவங்கள இருந்து சேஞ்ச் ஆகி காமிக்கலாம். ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க, உங்களால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது, வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம், அந்த நிமிஷம் இந்த நிமிஷமாக கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பாதையில் நானும் ஒரு அங்கமாக இருக்கேன். மோட்டிவேஷன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.